ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ், அதாவது வேர்ஹவுசஸ்னுடைய பணிகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வேர்ஹவுசஸ் என்னென்ன பணிகள் பார்க்கும்போது, இன்வேல்யூபிள் சர்வீசஸ் டு சொசைட்டி பை பர்ஃபார்மிங் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சமூகத்திற்கு மதிப்புமிக்க சேவைகளை வந்து இது அளிக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டோரேஜ், ஏன் ஸ்டோரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம் வந்து தான் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருள் வைப்போம், நம்ம வந்து தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள் வைக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம தேவையான அனைத்து பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டோரேஜ், அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு குளிர்பானம், குளிர் சாதன பெட்டி. அது மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் மறுபடியும் எடுத்துக்கலாம். தெர் இஸ் எ டைம் கேப் பிட்வீன் த டைம் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் த டைம் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் எ கேப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. த சர்ப்ளஸ் கூட்ஸ் ஆர் ஸ்டோர்டு ப்ராப்பர்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்ளையிங் தம் அட் ரைட் பிளேஸ் அண்ட் த ரைட் டைம். அதாவது இந்த இதனுடைய முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உற்பத்தி காலம், நுகர்வு, தேவை மற்றும் விநியோகத்திற்கு இடையே இடைவெளி அதிகமாக உள்ளது. அதாவது உபரி பொருட்கள் சரியான இடம் மற்றும் சரியான நேரத்தில் வழங்கும் நேரத்திற்காக நோக்கத்திற்காக பாதுகாப்பான முறையை வந்து இது வந்து சேமிக்கப்படுகிறது. அதுதான் வந்து இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது விலை நிலைப்படுத்துதல். ஏன், அதாவது பொதுவாக நம்ம வேர்ஹவுஸில் வச்சு என்ன பண்ணுவாங்க, விலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெங்காயத்தினுடைய விலை வந்து ஒரு கிலோ 60 ரூபான்னு போகுதுன்னு வச்சிங்களேன், அவன் ஏன் 1 கிலோ 60 ரூபான்னு போகும்போது அதனுடைய டிமாண்ட் வந்து என்னாவது தடைப்படுது. அப்போ மக்களுக்கு அது வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிச்சுறாங்க. அதாவது உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும், அப்போ உற்பத்தி கம்மியாக இருக்கும்போது விலை அதிகரிக்கும். ஓகேவா, விலை அதிகமாக இருக்கும்போது, உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது விலை குறையும். ஓகேங்களா, இதுதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இதன் மூலமா என்ன பண்ணுவாங்க, இப்போ டிமாண்டை வச்சுட்டு அதனுடைய விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. நான் வந்து இல்லைங்க, ஸ்டோரேஜ் இது வந்து விளைச்சல் கம்மியாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், இதனுடைய விலையை வந்து கூடுதலாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்ஹவுஸ்லேருந்து விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. வேர்ஹவுசிங் என்ஷூர்ஸ் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன்ஸ் பை சப்ளையிங் கூட்ஸ் ஹார் ஆட்ஸ் அண்ட் வென் டிமாண்டட் இட் ஆக்ட் ஆஸ் எ குஷன் டு சப்ஷப்ஸ் ப்ரைஸ் ஃப்ளூஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளைஸ் த கூட்ஸ் அட் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம் ப்ரைசஸ் த்ரூ அவுட் த இயர். அதாவது இங்கே பாருங்கள், சரக்குகள் வந்து தேவைப்படும் போது தொடர்ந்து வழங்கும் மூலம் பண்டக காப்பகங்கள் விலைகளை நிர்ணயிக்கப்படுகிறது. விலை ஏற்ற இறக்கங்களை சமாளித்து, அதாவது ஃப்ளக்ஸுவேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ளக்ஸுவேஷன் அண்டு சப்ளையர்ஸ் ஏற்ற இறக்கங்களை வந்து சமாளித்து ஆண்டு முழுவதும் ஏற்றக்குரிய ஏறக்குரிய ஒரே சீரான விலைகளில் பொருட்கள் கிடைக்க பண்டக காப்பங்கள் ஒரு கருவியாக செயல்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவலைசேஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது தேவை மற்றும் வழங்கலையும் சமப்படுத்துதல். ஏன் இது வந்து தேவையை வந்து சமன்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, வேர்ஹவுசிங் ஈக்குவலைஸ் த டிமாண்ட் அண்ட் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் பை ஸ்டோரிங் தி கூட்ஸ் வென் தே ஆர் நாட் டிமாண்டட் ஆர் ரியலைசிங் தம் வென் த இஸ் டிமாண்ட். அதாவது சந்தை பொருட்களுடைய தேவையும் பகிர்வையும் பண்டக காப்பங்கள் சமன் செய்கிறது. அதாவது ஒரு பொருள் வந்து தேவையில்லாத போது பண்டக காப்பங்கள் என்ன பண்ணுவதுன்னா பாதுகாத்து, பின்னர் பொருட்களுடைய தேவைப்படும் பொழுது விநியோகிக்கப்படுகிறது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அது
பிஸ்னஸ் ஃபினான்ஸ் என்ன சார், இது பிஸ்னஸ் ஃபினான்ஸுக்கும் வேர் ஹவுசிங் என்ன சம்மந்தம், அவருடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, பேஸ்ட் ஆன் த கூட்ஸ் டெபாசிட்டட் இன் த வேர் ஹவுஸ் த டெபாசிட்டர் கேன் கெட் ஃபினான்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை ஷோயிங் த ரிசிப்ட் இஸ்யூட் பை த வேர் ஹவுஸ் கீப்பர்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வியாபாரத்தினுடைய நிதி பெற உதவுதல். வேர் ஹவுசிங்கில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய சரக்குகளை வந்து அங்கே எடுத்துன்னு போனோம்னா அதுக்கான பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும். டெபாசிட் பண்ணால் தான் அதனுடைய ரெசிப்டை அவங்கக்கிட்ட காட்டின உடனே என்ன பண்ணுவாங்க, வேர் ஹவுஸில் நம்மளுடைய பொருளை வந்து உள்ளே அனுமதிப்பாங்க, இல்லைன்னா நம்ம பொருளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் என்னாகுன்னா, வேர் ஹவுஸில் ரசீதை வந்து அடிப்படையாக கொண்டது தான் அந்த உரிமையாளர் யார், இது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கடன் பெறுவதற்கு இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரிஸ்க் பியரிங், அதாவது இடர்பாடுகளை வந்து என்ன பண்ணுது, ஏற்றல். இடர்பாடுகளை வந்து ஏற்கிறாங்க. எப்படி இடர்பாடுகளை ஏற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்கேஸ் ஆஃப் டேமேஜ் டு த கூட்ஸ் வேர் ஹவுசஸ் கீப்பர்ஸ் கம்பன்சேட்ஸ் த லாஸ் காசஸ் த ஓனர் ஆஃப் த கூட்ஸ். பொதுவாக பண்டக காப்புங்களில் உள்ள பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டால் பண்டக காப்பு உரிமையாளர் இருக்காங்க பார்த்தியா, அவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஏற்பீடு செய்யணும், அதுதான் அவர் தான் வந்து இது வந்து பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துதான் ப்ரப்பரேஷன்ஸ் ஃபார் சேல், அதாவது சந்தை விற்பனைக்கு முன்னேற்பாடு செய்தல். ப்ரிப்பரேஷன் பண்ணது எப்படி முன்னேற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மாடர்ன் வேர் ஹவுசஸ் அண்டர்டேக் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் கீப்பிங் பேக்கிங் அண்டு லெஃபில்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் த கூட்ஸ் சூட்டபிள் ஃபார் மார்க்கெட்டிங். அதாவது பொருட்களை வந்து சந்தையிடுவதற்கு ஏற்ப நவீன கால பண்டக காப்பகங்களில் பொருட்களை வகைப்படுத்துதல், கட்டுமம் செய்தல், குறியீடு செய்தல் போன்ற பணிகளை வந்து இது செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சேலில். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒயண்டனிங் த மார்க்கெட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தை எல்லையை வந்து விரிப்படுத்துதல், அதாவது ஒயண்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒயண்டன் manufacturers can sell the goods to different marketing areas by establishing branch warehouses or taking the service of rental houses at the required places. அதாவது உற்பத்தியாளர் பொருட்களை வந்து வெவ்வேறு இடங்களில் விற்பதற்காக பண்டக காப்பகங்களை வந்து நிறுவியும் அதனுடைய தேவையான இடத்தில் பண்டக காப்பகங்களுடைய சேவையை வந்து வாடகை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அது வந்து செயல்படுது. வாடகை அடிப்படையில் அவங்க வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு சொந்தமாக இல்லை, நான் வந்து இது 1 இயருக்கு வந்து நான் வாடகை பெற்றிருக்கேன், வாடகை மூலிமா என்ன பண்ணுறேன், இது எனக்கு தேவை, இந்த பிளேஸ் எனக்கு தேவை, இது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் எனக்கு தேவை, ஏன்னா என்னுடைய பொருட்களை வந்து இந்த இடத்துல சேமிப்பதற்கு ஒரு ஏற்ற இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நான் வந்து வாடகை அதாவது ரெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுதான் வந்து வேர் ஹவுஸ். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுசிங் இது கேட்பாங்க, இது படித்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.